வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக்கில் நாம் என்னென்ன தப்பு செய்கிறோம் அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் தவறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபீட்பேக் மூன்று வார்த்தை குறைவாக நம்ம பதிவு செஞ்சிடுறோம். வீடியோ நமக்கு என்ன புரியுதோ அதை நம்ம நான்கு வார்த்தைக்கு அதிகமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபீட்பேக் போடணும். ரெண்டாவது தவறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபீட்பேக்கில் நம்ம புள்ளி வைக்கவே கூடாது. புள்ளி வைக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஆறு வேர்டை நான் டைப் பண்ணியிருக்கேன், ஆனால் ரெண்டாவது வேர்டில் பார்த்தீங்கன்னா புள்ளி வச்சிடுறேன். புள்ளி வச்சதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ வேர்டு எழுதினாலும் அது கவுண்டில் எடுத்துக்காது. அதனால் நீங்கள் எப்பயுமே ஃபீட்பேக் போடும்போது புள்ளியே வைக்காதீங்க. மூன்றாவது தவறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேறு தலைப்பில் நம்ம ஃபீட்பேக் பதிவு செஞ்சுக்கிறோம். வேறு தலைப்பில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சஜஷன், கம்ப்ளைண்ட் அந்த மாதிரிலாம் பதிவு செஞ்சுக்கிறோம், அதை செய்யாதீங்க. நான்காவது தவறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வார்த்தைக்கும் கண்டிப்பாக ஸ்பேஸ் விடணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஒவ்வொரு வேர்டுக்கும் ஸ்பேஸ் விடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஒவ்வொரு வேர்டும் தனித்தனியாக கவுண்ட் எடுத்துக்கிடுவாங்க. ஸ்பேஸ் விடாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே வார்த்தையாக தான் கவுண்ட் எடுத்துக்கிடுவாங்க. அதனால் நீங்கள் எவ்வளோ ஃபீட்பேக் போட்டாலும் ஸ்பேஸ் விட்டு நீங்கள் எப்பயுமே போடுங்க. ஐந்தாவது தவறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் வீடியோ பார்த்து முடித்ததுக்கப்புறம் ஃபீட்பேக் பதிவு செஞ்சதுக்கப்புறம் ரிவார்டு ஹிஸ்ட்ரி கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு லோட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா V3 ஹெல்த் சூனில் போய் செக் பண்ணுங்கள். V3 ஹெல்த் சூன் உங்களுக்கு தெரியலைன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.